ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட தீபா. நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம திருச்சி மங்கலில் இருக்கிற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது வந்து நிறைய பேர் கேட்டது வந்து ஆரம் கலெக்ஷன்ஸ், அதுவும் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 pounds காட்டுங்க, ப்ரைடல் செட் மாதிரி இருக்கிற ஆரம் செட் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரைடல் செட். இது வரைக்கும் நம்ம குட்டி குட்டியாக பார்த்துருந்தோம். 2 pounds 8 grams நம்ம வந்து நெக்லஸ் செட் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா கூட என்னோடய ஐகார்டில் கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்க. இல்லை பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கம்மி கிராம்ஸில் இருக்கிற ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரைடல் செட்ஸ். நல்ல ஒரு பெரிய ஹாரம், நல்ல பெரிய வெயிட் இருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரொம்ப கனெக்டடாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிடில் ஹாரம், இந்த வந்து நெல்லி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெல்லி மாலை இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். 47 grams 435 milligrams. இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11%. அண்ட் இந்த இதுக்கு வந்து 50 grams 400 something milligrams இருக்குது. இதுக்குமே உங்களுக்கு வந்து 10% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 to 12 டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிசைன்ஸ் அண்ட் இது மாதிரி பொறுத்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் மாறும். அண்ட் கல் வச்ச நெக்லஸ் காட்டுங்க, நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க கல் வச்ச ஜுவல்லரிஸ்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. இது வந்து மிடில் ஹாரம் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஹாரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 44 grams இது ஃபஸ்ட்டு செயின். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 grams அந்த க்ரீன் கல் வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 42, அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த ஒயிட் கல் வந்து 44 grams வருது. அண்ட் இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11% வேஸ்டேஜ் வருது. அது ரெண்டுத்துக்குமே ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்க ரெண்டுக்குமே உங்களுக்கு 11% வேஸ்டேஜ் வருது. அண்ட் இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச ஒரு ஹாரம், நல்ல ஒரு 43 grams 210 milligrams இது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி வந்து உங்களுக்கு காசு மாலை, லக்ஷ்மி காசு மாலை, இது வந்து ஃபேன்சியாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஃபேன்சியாக வந்து இருக்கிற காசு மாலை டாலர் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி இருக்கும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இந்த கொத்தமல்லி முத்து வச்சுருக்கும், ஃபுல்லாகவே காசு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஃபுல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி தான் இருக்கும். அண்ட் லக்ஷ்மி மாலை தான் சொல்லுவாங்க இது. அண்ட் டாலர்லேயும் உங்களுக்கு லக்ஷ்மி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. இதோடது பார்த்திங்கன்னா 42 grams அது. அண்ட் வந்து 10% உங்களுக்கு அதில் வேஸ்டேஜ் இருக்குது. கல் வச்ச நகை கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பிரைட் செட்ஸ்க்கான ஒரு ஸ்டோன் வச்சது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, ஹேட் பீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு கல் வச்ச ஒரு ஜுவல்லரி. அதோட மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82 grams வருது அது. அதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வரும். அண்ட் இது வந்து ஒரு செட்டு ஃபுல்லாகவே கல் வச்ச நெக்லஸ் தாலி கொடி அது மாதிரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அது வச்சுருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி இந்த காசு மாலை ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக எப்போவுமே இருக்கிற காசு மாலை மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக நடுவில் வந்து உங்களுக்கு அந்த டாலரில் வந்துட்டு லக்ஷ்மி இது கொடுத்து கீழே கொத்தமல்லி செட் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாடல், நல்ல ஒரு 3 chains இருக்குது. ஸோ இதில் என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் அண்ட் வந்து உங்களுக்கு பார்வையாக இருக்கும், ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கழுத்து நிறைவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ் தான் இது. ஸோ வெயிட்லெஸ் அண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஹிந்துஸ்கே காட்டுறீங்க அதில் வந்து உருவம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி இது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் அதுவுமே காட்டுறேம்மா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பிள் ஜுவல்லரிஸ்லாம் காட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது என்னென்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செயினோடது பார்த்தீங்கன்னா 42 grams அது கண்டிப்பாக கேப்பீங்க கிராம்ஸ் என்ன அப்படின்ட்டு. அண்ட் 10% வேஸ்டேஜ் அந்த செயினுக்கு. இது வந்து அந்த காசு மாலை இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஹாரம் மாதிரி இருக்கிறது, காசு ஹாரம் லக்ஷ்மி மாலை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைஸ்க்கு தான் வரும் இது, உங்களுக்கு மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை நம்ம லாங் அந்த மாதிரி போடணும்னா இன்னுமே நம்ம வந்து ப்ரைடல் செட்டில் இது பண்ணாதான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து
இந்த மிடில் கிட்ட வரும். ஸோ மிடில் ஹாரம் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட செட்டு இப்போ வந்து நம்ம பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த செட்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரைடல் கலெக்ஷன் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உங்களுக்கு ஒரு நெக்லஸ் அண்ட் ஒரு லாங் ஹாரம் அண்ட் அதுக்கு மேட்சான ஒரு பேங்கிள், இது எல்லாமே வந்துட்டு ஒரு செட் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லாங் ஹாரம் அண்ட் அது குட்டி இது அண்ட் அதோட பேங்கிள், பேங்கிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெரிய ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 pounds வருது. ஸோ குட்டி ஹாரம் பார்த்தீங்கன்னா சின்ன நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 7.5 pounds கிட்ட வரும். 7.5 pounds வரும் உங்களுக்கு. 7.5 pounds 60g இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11% இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செட்டு இது காட்டுறேன் ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தனால. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸ், உங்களுக்கு மிடில் ஹாரம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இதுக்கு மேட்சாக வந்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் ஒரு காசு மாலை அப்படின்னு வச்சுக்கலாம், காசு லக்ஷ்மி மாலைன்னு வச்சுக்கலாம். லக்ஷ்மி அண்ட் காசு ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃபியூஷன் மாதிரியான ஒரு மாலை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நிறைவாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த செயினுக்கு. அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடியும் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கணும், நல்ல ஒரு லென்த்தாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி செட்டாக வந்துட்டு எனக்கு இதுக்கு மேட்சான ஒரு நெக் பீஸ் அண்ட் பேங்கிள்ஸ், உங்களுக்கு ஈவன் நீங்கள் வந்து தோடு அண்ட் மாட்டல் நெத்திச்சுட்டி இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க, எல்லாமே செட்டாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 8 to Z வந்து நீங்கள் ஒரு ப்ரைடலுக்கு நீங்கள் என்னென்ன தேவையோ அது ஒரே மாதிரி சேம் கலெக்ஷன்ஸில் அண்ட் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது அண்ட் கீழே இருக்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்குது. மேல் அந்த நெக் பீஸும் அண்ட் லாங் ஹாரமும் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. மிடில் ஹாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்குது. இது வந்து நடுவில் இருக்கிற மிடில் ஹாரம் வந்து உங்களுக்கு வந்து 45g கிட்டே வருது. அண்ட் பெரிய ஹாரம் இது, நல்ல உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஒன்று போட்டாலும் அப்படியே கழுத்து நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 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 நல்ல ஒரு பெரிய ஹாரம் இது. அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சான ஒரு குட்டி நெக் பீஸ். ஸோ அது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65g மொத்தமாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த செட்டுமே வந்து ஒரு பிரைடல் செட் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாங் ஹாரம் அண்ட் ஒரு நெக் பீஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரியான இயர்ரிங்ஸ் அண்ட் மாட்டல் நெத்திச்சூட்டி அண்ட் உங்களுக்கு பேங்கிள்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இதுக்கு வந்துட்டு ஒரு பிரைடல் செட் கொஞ்சம் கம்மியான இதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 35 pounds வரும் அது சேர்த்து ஃபுல்லாகவே. அண்ட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் இருக்குது இதில். ஸோ வந்து லாங் ஹாரம் இந்த மாதிரி பெரிய பெரியதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வருது. அண்ட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஹாரம். இப்போ நம்ம பார்த்ததுக்கெலாம் வந்துட்டு இதில் மிடில் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நடுவில் நம்ம போட்ட அந்த பிரைடல் செட்டுக்கு வந்துட்டு இந்த மிடில் ஹாரம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு லாங் செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரியும் இருக்குது. இந்த ரெட்டை விட செயின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கணும் அண்ட் கிராம்ஸ் கம்மியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மாங்கா மாலை மாதிரி கீழே வந்து டாலர்ஸ் வச்சுருக்கு. அண்ட் இதில் வந்து இந்த முல்லைப்பூ மாலை அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸில் இருக்குது. அண்ட் குட்டியாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன 28g 28g ஸோ 28g அண்ட் 20g அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் சொன்ன மாதிரி கம்மி கிராம்ஸில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பார்வையான ஹாரம் நெக்லஸ் நெக் பீஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 32g இந்த மாதிரி ஒரு 4 pounds 5 pounds குள்ளாரியே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியாகவும் ஈவன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி வேஸ்டேஜ் தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதிலே வந்து மிடில் செட் நம்ம மாற்றிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஒரு அழகான ஒரு பிரைடல் செட், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, நல்ல ஒரு வெயிட்டு.
அண்ட் நல்ல ஒரு டிசைன், உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது. அது ஃபுல் செட்டு, அது பிரைடல் செட்டு, அந்த செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு 43 pounds வருது. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபேன்சி நெக் பீசஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து 25 grams 26 grams அந்த மாதிரி வருது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆட் பீஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரைடல் ஹாரம் இது. இது வந்து உங்களுக்கு 17 pounds வந்து பெரிய ஹாரம் வருது, அண்ட் சின்னது வந்துட்டு உங்களுக்கு 7 pounds வருது. அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, சின்னதாக அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ் அண்ட் உங்களுக்கு வந்து அதே சமயம் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோல்லாம் இருக்குது. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல நீட்டமாக அழகாக இருக்குது. 25 grams இது, அழகாக தாராளமாக உங்களுக்கு ஒரு 3 pounds இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு இதை வந்து தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் 30 grams இது பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி தான் இருக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இது இன்னுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் தேவை அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு அண்ட் பெஸ்ட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிற நெக் பீசஸ் நெக்லஸஸ்லாம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாம் வெயிட்லெஸ்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் அண்ட் இதே வந்து லைட் வெயிட்டில் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரிஸ் போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், அது வந்துட்டு ரொம்ப அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸ்டே கனெக்டட். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.